ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள மிகவும் கொடூரமான சட்டமாக கருதப்படும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று காலை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தைப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை பல்கலைக்கழக நுழைவாசலுக்கு முன்னால் இந்த உணவு தைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதியுடன் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அரசியல் கைதிகளின் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு வழங்காத பட்சத்தில் வேறு வடிவில் போராட்டத்தை முன்னெடுக்க யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தீர்மானித்துள்ளனர். இதனால் இன்றைய தினம் உணவு தைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணைந்து பலரசம் கொடுத்து போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தனர். அரசியல் கைதிகளின் தீர்வுக்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்து வச்சிருந்தோம். அதாவது தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்ற ரீதியில் ஆரம்பித்தோம். அந்த வகையில் நாங்கள் அதை தொடர்ச்சியான அது தீர்வு கிடைக்கும் வரைக்கும் செய்கிறதா தொடர்ச்சியான நிலையில் எடுத்து செல்றதா தான் இருந்தோம். ஆனால் இன்று வந்து அனைத்து பீடங்களுக்குமான மாணவ ஆலோசகர்கள் மற்றும் அனைத்து பீடங்களுக்குமான மாணவ தலைவர்கள் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் வந்து இந்த விஷயத்தை வந்து அதாவது ஏற்கனவே வந்து ஜனாதிபதியோட தாங்கள் தொடர்பு மேற்கொள்ள இருந்ததாக அவர் வாக்கு தந்ததாகவும் இப்போ இவ்வாறு நாங்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ச்சியாக இருக்கிறதுனால வந்து அவரோட சந்திப்பு வந்து பாதிக்க ஏற்படும் அவர் வந்து அப்படியான ஒரு காரணம் சொல்லியிருந்ததால் நாங்கள் வந்து இந்த அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தற்காலிகமாக நாங்கள் அதை விடுறோம். அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் வியாழக்கிழமை அங்கே சென்று எங்களுக்கான அதாவது அந்த அரசியல் கைதிகளுக்கான சரியான நீதி கிடைக்காத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அதாவது இதே நேரம் 9 மணிக்கு இதே போராட்டம் மீண்டும் தொடரும்.